வணக்கம். இன்றைய தினம் 21 ஜனவரி 2020, நேரம் சரியாக காலை 9:26 ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 30,800 புட் ஆப்ஷன் மற்றும் 31,100 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 31,100 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பை வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் நவ் 193க்கு மேலே போனால் பை, 148 கீழே வந்தால் செல். பை சிக்னல் வந்திருக்கு கால் ஆப்ஷனில். அதே போல் புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30,800 புட் ஆப்ஷன் இருக்குது. அந்த புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 கீழே போனால் செல். நம்ம சார்ட்டில் பார்ப்போம். சார்ட்டில் கால் ஆப்ஷன் மட்டும் பை வந்திருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெஸ்ட்டில் பார்ப்போம். ₹53 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. 31,100 கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் மட்டும் இன்னும் சிக்னல் வரலை, இணைந்திருங்கள், நம்ம பார்ப்போம். புட் ஆப்ஷனும் வந்து செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு, கீழே வந்துட்டுருக்கு. கால் ஆப்ஷன் பை ட்ரிகர் ஆகி மேலே போயிட்டுருக்கு. புட் ஆப்ஷன் செல் ட்ரிகர் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. எம்டிஎம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 340 கிட்டே எம்டிஎம் இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்குது. 30,800 புட்டு ஷார்ட்டில் இருக்குது, ரைட்டிங்கில் இருக்குது. அதாவது 31,100 கால் ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. எம்டிஎம் 400 ருபீஸ் கிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் சரியாக 9:50 ஆகுது. கால் ஆப்ஷன் வந்து 248 கிட்டே இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 103 இருக்குது. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,500 கிட்டே எம்டிஎம் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் சரியாக 10:35 ஆகுது. தற்போது நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் வந்தது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, பை பண்ணது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா -978 இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் சரியாக 10:37 ஆகுது. கால் ஆப்ஷன் வந்து செல் வந்திருக்கு இந்த இடத்துல. புட் ஆப்ஷன் இன்னும் பை வரல, கால் ஆப்ஷன் மட்டும் செல் வந்திருக்கு. இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் சரியாக 11:22 ஆகுது. பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து திரும்ப செல்லில் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. செல்லு ட்ரிகர் ஆகி செல்லில் இருக்குது. கால் ஆப்ஷனும் செல்லு வரலை. தற்போதைய நிலவரத்தில் பார்த்திங்கன்னா எம்டிஎம் வந்து -1,442 கிட்ட மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் சரியாக 12:02 ஆகுது. தற்போதைய நிலவரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 31,800 கால் வந்து பை ஆகிருக்கு. ரெண்டு குவான்டிட்டி பை ஆகிருக்கு. நேரம் சரியாக 12:12:03 ஆகுது. தற்போது நிலவரத்தில் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் திரும்ப ரெண்டு குவான்டிட்டி பை ஆகிருக்கு ஹைப்ரிட்டில். இப்போ கால் ஆப்ஷன் 2 லாட் பையில் இருக்குது, புட் ஆப்ஷன் 1 லாட் ஷார்ட்டில் இருக்குது. தற்போதைய நிலவரத்தில் எம்டிஎம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 1,200 கிட்ட மைனஸில் இருக்குது. இதில் 800 ஆல்ரெடி மேனுவல் ட்ரேட் எடுத்துருக்கிறதுனால அது சேர்த்து காட்டுது. ஆக்சுவலாக இந்த ரோபோவோடைய எம்டிஎம் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் 1,400 மைனஸில் இருக்குது. புட் ஆப்ஷனில் எம்டிஎம் 200 இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,100 கிட்ட வந்து எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் சரியாக 12:14 ஆகுது. தற்போது நிலவரத்தில் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு கரெக்டாக. அதே மாதிரி புட் ஆப்ஷன் மட்டும் செல்லிங்கில் இருக்குது. எம்டிஎம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1,500 கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் சரியாக 1 மணி ஆகுது. தற்போதைய நிலவரத்தில் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து 180 எம்டிஎம் ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 3,333 கிட்ட மைனஸில் இருக்குது தற்போதைய நிலவரத்தில். இது நமக்கு இன்றைக்கி வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 3,000 கிட்டே இருக்குது. அதுவும் என்னுடைய மேனுவல் பொசிஷன் ஓடிட்டுருக்கு, அதனால் இந்த இடத்துல 4,360 காட்டுது. பட் ஆக்சுவலாக ரோபோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 3,000 கிட்ட மேலே நமக்கு லாஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து பொசிஷன் கட் பண்ணிக்கிறோம். பொசிஷன் கட் பண்ணியாச்சு. நெஸ்ட்டில் பார்ப்போம். நெஸ்ட்லேயும் பொசிஷன் கட் ஆகிடுச்சு.
இன்றைக்கி வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,150 ரூபா கிட்ட லாஸ் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.